ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து மிஷினில் லூப் தையல் எதுக்காக விழுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா துணியோட ஃப்ரண்ட் சைட், மேலே இருக்கிறது. துணிக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லூப் தையல் இருக்கும், பார்த்தீங்கன்னாலே தெரியும். நிறைய பேர் இதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். கீழே பார்த்தீங்கன்னா முடிச்சு முடிச்சா விழுற மாதிரி இருக்கும். ஸோ இது எதுக்காக வருது, இதை எப்படி ரெக்டிஃபை பண்ண போகிறோம், எது எப்படி இதை சரி பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கங்க, அதாவது துணியோட மேல் பகுதியில் வந்து தையல் வந்து நீட்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. பட் துணியோட ராங் சைடு, அதாவது கீழ் சைடில் வந்து இந்த மாதிரி லூப் விழுதுன்னா ப்ராப்ளம் வந்து மிஷினில் வந்து தான் ப்ராப்ளம், அதாவது மேலே பகுதி. ஸோ சப்போஸ் வந்து இதே லூப் தையல் வந்து துணியோட மேல் பகுதி, அதாவது நல்ல சைடு நீங்கள் தைச்சிட்டு வரீங்க, மேல் பகுதியில் வந்துனா ப்ராப்ளம் வந்து கீழே இருக்க பாபின். ஸோ வைஸ் வர்சா அந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னு சொல்கிறேன். அதாவது மேல் தையல் வந்து நீட்டாக இருக்கும், தைச்சி முடித்த பிறகு துணியை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லூப் லூப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னு நான் காட்டுறேன். ஒரு வாட்டி நான் இதை இப்போ ப்ராப்ளமாக இருக்க மிஷினில் ஒரு வாட்டி தைச்சிட்டு அதை எப்படி சரி பண்ணணும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் போட போகிறோம், அதாவது வந்து இன்னும் ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆகலை. இப்போ தைச்சி நான் பின்னாடி டேர்ன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு லூப் வந்திருக்கு. ஸோ இது நம்ம துணியோட மேல் சைடு, இப்போ நம்ம லூப் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா துணியோட கீழ் சைடு. ஸோ அப்போனா ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னா மிஷினோட மேல் பகுதி. அது இங்கே இந்த டென்ஷன் வந்து லூஸாக இருக்குது, டென்ஷன் வந்து லூஸாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா துணியில் இந்த மாதிரி லூப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ அந்த டென்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம வந்து சரி பண்ண போகிறோம். இப்போ ஜஸ்ட்டு வந்து அதை ட்விஸ்ட் பண்ணி உள்ளே கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டென்ஷன் லூஸாக இருந்ததுன்னா அந்த ஸ்க்ரூ வந்து வெளியே இருக்கும், இந்த மாதிரி வெளியே இருக்கும். இதை வந்து நல்லா உள்ளே தள்ளணும். ஸோ எந்த அளவுக்கு வந்து இதை வந்து டைட் பண்ணணும், ஏன்னா வந்து இதுக்கு நிறைய உள்ளே போக சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு இதை வந்து டைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ மிஷினோட டென்ஷன் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு எப்படி நீங்கள் செக் பண்ணணும்னு நான் காட்டுறேன். ஸோ கீழே இருக்க பாபின் த்ரெட்டையும் இழுக்கணும், அதே மாதிரி மேலே இருக்க த்ரெட்டு, இந்த ரெண்டு த்ரெட்டையும் ஒரே நேரத்தில் இழுக்கணும். இழுக்கும்போது உங்களுக்கு வந்து இதோட டென்ஷன் வந்து தெரியும். மேல் த்ரெட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும், அதே மாதிரி கீழ் த்ரெட்டும் ஒரே டென்ஷனில் வரணும். சப்போஸ் இது வந்து லூஸாக இருந்ததுன்னா, இந்த அளவுக்கு லூஸ் ஆகுதுன்னா மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போனா இது வந்து டென்ஷனை வந்து நம்ம கம்மி பண்ணணும்னு அர்த்தம். இது ரெண்டும் வந்து ப்ராப்ளமாக இருக்கும்போது தைச்சது, இது டென்ஷன் வந்து நம்ம சரி பண்ண பேர தைச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். ரெண்டு வந்து லூப் வந்து தையல், இது வந்து நார்மல் தையல். மேலே இருக்க டென்ஷன் ஸ்க்ரூவை வந்து ஜஸ்ட்டு டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆகிடும். இந்த டென்ஷன் வந்து எப்போவுமே வந்து டைட்டாக இருக்கக்கூடாது, லூஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி லூப் விழும், அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி பின்னாடி இப்படி வந்ததுன்னா மேலே வந்து அந்த ஸ்க்ரூ வந்து லூஸாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்குன்னு ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க, நான் சொன்ன மாதிரி இழுத்து பாருங்கள். உங்களுக்கு வந்து கீழே இருக்க பாபின் த்ரெட்டும் மேலே இருக்க த்ரெட்டும் வந்து ஒரே சமமாக இழுக்க முடிஞ்சதுன்னா பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அது வரைக்கும் நீங்கள் வந்து டென்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா துணிக்கு மேலே வந்து லூப் விழுறது. இப்போ நம்ம துணிக்கு அடியில் லூப் பார்த்தோம், இப்போ துணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா லூப் விழும். ஸோ துணிக்கு மேலே லூப் விழுந்ததுன்னா ப்ராப்ளம் வந்து பாபின் கேஸ்லன்னு அர்த்தம். ஸோ பாபின்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் துணிக்கு மேலே வரும், மிஷின் மேலே அதாவது அந்த டென்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் துணிக்கு கீழே வரும். ஸோ இப்போ இந்த பாபின் கேஸில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து எந்த அளவுக்கு லூப் விழுந்திருக்கு, ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தையல் நல்லா நீட்டாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா பாபினை வந்து எடுத்து அதில் இருக்க சின்னதாக ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதே மாதிரி நூலை ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு திரும்பி போட்டு தைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாபினில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, இப்போ அதோட நாங்கள் தைக்கிறோம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ரண்ட் பகுதி, இது ஏற்கனவே போட்ட தையல், இப்போ போட்ட தையலும் பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு லூப் அடிக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த ரெண்டோட தையல் பார்த்தீங்கன்னா நீச்சாக ஈவனாக இருக்கும். ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து பாபினில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அந்த பாபினை எடுத்து எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ பாபின்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூமாய் வரும். ஸோ இந்த கட்டிங் பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூ வந்து லூஸாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்க்ரூவை தான் இப்போ நம்ம டைட் பண்ண போகிறோம். ஸோ சின்னதாக ஒரு ஸ்க்ரூ டிரைவரோ இல்லை உங்களோட ஹேர் கிளிப்பு எதை வச்சு வேணால் நீங்கள் வந்து இதை டைட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி ஸ்க்ரூ டிரைவர் கிடைக்க நம்ம பாபின் இருக்கு இல்லையா, அதையே வச்சு கூட நம்ம டைப் பண்ணலாம். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக இப்போ டைப் பண்ணுறாங்க. ஸோ பாபினை கேஸ்லேருந்து வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு திரும்பி பாபின்குள்ளேயே கேஸ்குள்ளே போட்டு பார்த்தாலே தெரியும் நீட்டாக வருது. ஸோ கீழே பாபினோட இது ரெக்டிஃபை ஆன பிறகு மேலே வந்து தையல் வந்து கரெக்டாக வந்துடும். சப்போஸ் பாபின் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் தையல் வந்து மேலே வந்து லூப் அடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ சி நெக்ஸ்ட் டைம் இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வீடியோ. டேக் கேர், பை பை.